ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் நடக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. அதை திரும்பி பார்க்கும்போது நாஸ்டால்ஜியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு அலாதியான ஒரு இன்பமாக இருக்கும். எல்லாருக்குமே தன்னுடைய பாஸ்ட் என்னன்னு தெரியும், ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது. நமக்கு வந்து பாஸ்ட்டே இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்போது நம்மளுடைய எதிர்காலம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்குமா, இல்லை பாதுகாப்பு இருக்குமா, இல்லை அது நமக்கு எந்த வகையில் வாழ்க்கைக்கு பயன்படும்ன்றது தான் இன்றைக்கி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை நம்மளால் கணிக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கும்போது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதுக்கு நம்ம பாரம்பரியமான முறைகளை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இப்போது எல்லாமே நவீனம்னு போயிட்டுருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் துல்லியம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு நவீனம் எவ்வளோ பயன்படுதுன்றது ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. அதாவது எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம், மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம், வாழ்க்கையினுடைய எல்லா டைமென்ஷன்ஸும் புரிஞ்சுக்கலான்ற மாதிரி வந்திருக்கிறது தான் இந்த ALP அஸ்ட்ராலஜின்றது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே பாஸ்ட்டை பற்றி நம்ம ரொம்ப ஒரு நாஸ்டால்ஜியான சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறோம். அந்த பாஸ்ட் நடந்ததே வந்து ஒரு ஃபியூச்சராக தான் நடந்திருக்கும். கரெக்ட். ஸோ அப்போது இப்போ வந்து நமக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம எல்லாருமே ஜோதிடங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எல்லாருமே ஒரு ஜோதிடராக தான் இருக்கும். ஜோதிடர்னு சொல்கிறதோட ஜோதிடத்தை நம்பி காலையில் எழுந்துக்கும் போதே கேலண்டர் பார்க்குறோம். கிழமையை சொல்லும்போது செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமையா அப்படின்னு அதுலேயும் நம்ம கிரகங்களை தான் பற்றி பேசுகிறோம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சில தொலைக்காட்சிகளில் வந்து இந்த கலர் சட்டை போடலான்னு சொல்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு சட்டை போட்டுன்னு போகிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அடிப்படையில் ஜோதிடத்தை நம்பிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியனா இதெல்லாம் நடக்குதா, அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீண் போகாமல் இருக்குதா அப்படின்றத பார்க்கும்போது மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு முறையை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. அது பல ஆண்டு ஆராய்ச்சிக்கு அப்புறமா இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட்டாக பார்க்கும்போது, இப்போ நாங்கள்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு கலரை பற்றியோ இல்லைனா வந்து எந்த பக்கம் சூழல் பார்க்குறதோ இல்லை காக்கா கத்துறத வச்சியோ இல்லைனா இந்த மாதிரி ஆறுடங்களை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ மிக துல்லியமாக அந்த 9 கிரகங்களை வச்சு அந்த 12 கட்டங்களுக்குள்ளே அடக்கி ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள், இன்னும் போனால் சொல்ல போனால் முற்பிறவி அடுத்த பிறவியை பற்றி சொல்கிற அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதனுடைய ஒரு வரியில் சொல்லுங்கள் சார், எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு. தேடல் வந்து ஒவ்வொரு மனிதருடைய தேடல், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க்கோட தான் எல்லா நாளும் ஆரம்பிக்கிறோம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, இப்படி பிறக்கிற நாள் முதல் கடைசி காலம் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ அறிவியல் விஞ்ஞானபூர்வமாக உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்த ஜோதிடத்தோடைய நம்பிக்கை வந்து இன்றைக்கும் கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பார்க்குறோம், இதை வந்து இன்னமும் வந்து இந்த நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற வகையில் ஒரு எதிர்காலத்தை வந்து துல்லியமாக சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது சரியாக சொல்லணும், அது சரியாக நடக்கணும் அப்படின்னு ஆசை தான் என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதை தான் இன்றைக்கி வந்து அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற நம்முடைய ஜோதிட முறையை இவ்வளோ நாள் ஆய்வுக்கு பின்னாடி கொடுத்தோம். அறிவியல் வளர்ச்சியில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால் இப்போ ஓரளவு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானிலை அறிக்கை கொடுப்பாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி மாலை நேரத்தில் மழை பெய்கிறது வாய்ப்பு இருக்குது. அதேமாரி மார்கழி மாதம் 12ஆம் தேதி அது புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்ம எப்போ சொல்கிறோம், ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே, 4 வருடங்களுக்கு முன்னாடியே, 60 வருடங்களுக்கு முன்னாடியே அதை வந்து கணக்கீடு பண்ணி இந்த அறிவியல் சம்மந்தப்பட்டதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது காலப்போக்கில் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது பயன்படுத்தப்பட்டுச்சு. இவ்வளோ கடவுள் அறிவியல் வளர்ச்சியிலையும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியலை. ஆனால் அந்த ஜோதிடத்துடைய அபரிவிதமான வளர்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு இந்த கலர் சட்டை போட்டு இப்படி போனால் இவர் வந்து இந்த இடத்துல இப்படி பேசுவார், தன்மையாக பேசுவார், வேகமாக பேசுவார், மெதுவாக பேசுவார். இந்த தன்மைகளை உருவாக்குவது தான் இந்த ஜோதிடத்தோடைய இது. கிரகங்கள் எல்லாமே எப்படி இயங்குது, அப்படியே வண்ணங்களாகவும் ஒளிகளாகவும், ஒளி எப்படி சவுண்டு எப்படி இயங்குது, எப்படி வந்து வண்ணங்கள் எப்படி இயங்குது, அதை அந்த தன்மைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கருப்பு சட்டை போட்டிருந்தோம் எப்படி இருக்கும், ஒரு வெள்ளை சட்டை போட்டிருந்தா எப்படி இருக்கும். நம்ம பேசும்போதே ஒரு வெள்ளை சட்டை போட்டு பேசும்போது தன்மையாக ரொம்ப எதார்த்தம் பேசுவோம். அதுவே வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கும்போது ஒரு ஆக்ரோஷமாக,
ஒரு இது தாங்க நடக்கும், இப்படி தாங்க நடத்தணும், இப்படி தாங்க நீ பண்ணணும் அப்படின்னு ஒரு பிடித்த பிடிவாதத்தில் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நீ இருக்கணுங்கிற ஒரு தன்மையை வந்து அங்கே கொண்டாந்து. இந்த கிரகங்களுடைய செயல்பாடும் மனிதனுடைய செயல்பாடும் ரெண்டும் ஒன்றா தான் செயல்படும். அது இந்த நேரத்தில் இவர் இந்த சட்டை போடுவார் அப்படின்னு அது முன்னாடி தீர்மானிக்கப்பட்டது, அதை நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம ஜோதிடம். அதில் நம்ம கையில் எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய வெற்றி வந்து அதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுது. அது இந்த இன்டர்வியூக்கெலாம் போகும்போது சொல்லுவாங்க சார், இந்த மாதிரி கலரில் தான் ட்ரெஸ் ஷர்ட் போட்டு போகணும், இல்லைனா இரிட்டேட் ஆவாங்க கொஸ்டின் பண்ணுறவங்க அப்படின்ட்டு. அது சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் அப்ரோச்சாக இருக்குது. கரெக்டு, அவ்வளோதானே, ரெண்டுமே நீங்கள் அதை தானே சொல்கிறோம். உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, நீங்கள் என்ன சொல்கிறாங்க முன்னாடியே உங்கள் கிரகம் என்ன சொல்லுது இண்டிகேட் பண்ணுறதுப்பா, நீங்கள் வந்து இது மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு போப்பா, உங்களுக்கு ஒன்றும் யதார்த்தமாக அந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதுவே நீங்கள் ஒயிட் கலர் சட்டை போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து இது வந்து ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு போங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே அன்னைக்கு வந்து உதாரணம் ஒருத்தர் காலில் அடிபடணும்னு இருக்கலாம், இவர் என்னைக்கு ஆரஞ்சு கலர் சட்டை போடுறாரோ அன்னைக்கு காலில் அடிபடணும்னு விதி. அன்னைக்கு உண்மையிலே அவர் வெள்ளை கலர் சட்டை எடுத்து போடுவார், ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒருத்தர் வந்து சார் நீங்கள் ஆரஞ்சு கலர் சட்டை போடணும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி அவர் மாட்டி விடுறதுக்கு அந்த கிரகங்கள் வந்து உங்களை வந்து தூண்டும் யாரோ ஒருத்தர் மூலமாக. அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அதுதான் நம்ம ஜாதகம் படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ அந்த நிகழ்வு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் போட மாட்டேன் பாருங்க, எனக்கு ஆரஞ்சு கலர் சட்டை பிடிக்காது, எனக்கு வெள்ளை கலர் சட்டை தான் எனக்கு இன்றைக்கி ஒத்து வரும் அப்படின்னு நான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது காரணமே. சார், இப்போ ஜோதிடம் வந்து பை சான்ஸாக இல்லை பை சாய்ஸா? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆரஞ்சு சட்டை போட்டால் விபத்து நடக்கும், ஆனால் நம்ம வெள்ளை சட்டை போட்டிருந்தாலும் ஒருத்தர் வந்து அதை போட சொல்லி தூண்டுறாங்க அப்படின்னா அதை நம்ம பொதுவாக எப்படி பார்ப்போம்னா அது ஒரு இணை நிகழ்வு, கோஇன்சிடென்ஸ், அது நடந்தது அதனால் இது நடந்தது அப்படின்னு விட்டுடுவோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அதுக்கும் பின்னாடி வந்து ஒரு கிரகங்களுடைய செயல்பாடு இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று சார், இதை வந்து நம்ம இப்போது ஜோதிடம் அப்படின்னாலும் ஜென்ரலாக இந்த ஜென்ரேஷனில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி ஆன்மீகம்னா ஒரு வயதானவங்களுக்கு தான், 50 வயதை கடந்தவங்களுக்கு தான் ஆன்மீகம், அதுக்கு வந்து காவி போட்டு நம்ம ருத்ராட்சம் போட்டு அப்படி இப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க. ஆனால் ஜோதிடமும் அதே மாதிரி தான் வந்து அது ஒரு மூட நம்பிக்கைன்னு ஒரு சராரால பேசப்படுது. அதாவது நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சில டேரட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து நமக்கு இந்த ஜோதிடம் அப்படின்னும் போது ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறதோ இல்லைனா ஒரு கோல் ஜோசியம் பார்க்குறதோ இதை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, மூட நம்பிக்கை, இதெல்லாம் நம்பாத, நீ வேலையை பாரு நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சராரு இப்படி சொல்கிறாங்க, அவங்களும் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் வந்து டெய்லி ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இப்படியும் போயிட்டுருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஏஎல்பி இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதுதான் எல்லாத்தையும் நான் தான் சொல்லுவேன், எல்லாத்தையும் நான் மாற்றவும் முடியாது, எல்லாவும் வந்து மாறவும் மாறாது. இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது, இதெல்லாம் மாறும் அப்படின்னா அதை நான் பயன்படுத்திக்கலாம், இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னா நான் மாறிக்கணும். இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம இதுதான் இடைவெளி. இதை தான் முன்னாடி நான் கேட்டேன், எப்படின்னா எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ கிரகங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும்? எல்லாமே கிரகங்கள்னால் கடவுளோட தன்மை எப்படி இருக்கும்? எல்லாமே நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது எப்படி? அப்போ எதுவுமே வேண்டியதில்லை, எதை வேணாலும் மாற்றிக்கலாமே. எல்லாத்தையும் மாற்றவே முடியாதுன்னா அப்புறம் எது கடவுள் இருக்குது கிரகம் இருக்குது இப்படி ஒரு கொஸ்டின் நான் என் மனசுக்குள்ள கேள்வி கேட்டப்போ தான் எதெல்லாம் மாற்ற முடியும், எதெல்லாம் மாற்ற முடியாது, எதுக்கு பரிகாரம் தேவை, எதுக்கு பரிகாரம் தேவையில்லை, அதை தான் நான் என்ன பண்ணுறேன், எங்கும் இயக்க முடியாத மாற்றம் மாற்ற முடியாத அப்படின்னு ஒரு நிகழ்வை ஒரு வகுப்பே அதுக்காகவே நான் கொண்டாந்துருக்கேன். எதெல்லாம் மாற்ற முடியும்? உதாரணமாக எங்கள் அப்பாவை நான் மாற்ற முடியாது, எங்கள் அம்மாவை நான் மாற்ற முடியாது, என் பிள்ளைங்களை நான் மாற்ற முடியாது, என்னுடைய கடனை நான் அதாவது என்னுடைய நோயை நான் மாற்ற முடியாது, என்னுடைய மனைவியை நான் மாற்ற முடியாது, என்னுடைய ஆயுளை நான் மாற்ற முடியாது, எங்கள் அப்பாவை நான் மாற்ற முடியாது. அதுவே என்னுடைய வேலையை நான் நல்லபடியாக வேலையை பார்த்துக்கலாம், என்னுடைய லாபத்தை நான் கூட்டிக்கலாம், என்னுடைய விரயத்தை குறைச்சிக்கலாம், என்னையை நான் மாற்றிக்கலாம், என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வருமானத்தை நான் வந்து நல்லபடியாக இது இவ்வளோ தூரம் எனக்கு வருமானம் வருது, இவ்வளோ தூரம் வருமானம் வரணும் வேண்டாம்னு சொல்லிடலாம், என்னுடைய முயற்சிகளை என் கையில் இருக்குது, நான் இதை முயற்சிகள் பண்ணனா என் முயற்சிகள் பண்ணக்கூடாது அப்படின்னு என் கையில் இருக்குது. அதுக்கு தகுந்த வரும்போ எதெல்லாம் மாற்ற முடியும் எதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு இந்த ஒரு 6 பிரிவுகளாக நான் பிரித்து வச்சுருக்கேன். சார், ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு பார்த்தோம்னா கூட இப்போ உங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கணக்கு, அதாவது இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கணும், இந்தந்த பார்வை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க, அது ஃபுல்லாகவே நமக்கு அஸ்ட்ராலஜி அப்படின்னு போகிறோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய அந்த நீங்கள் சொல்லிக் கொடுக்குற வகுப்புல பார்க்கும்போது ஒரு எத்திக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உன்னை நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா உனக்கு எதிராளி மாறுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாரும் உணர மாட்டாங்க. இப்போ நீங்கள் அடிப்படையாக சொல்கிற ஒரு வார்த்தையே வந்து உணர்தலும் உணர்வித்தலும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வந்து நமக்கு பல நிலைகள், அதாவது நமக்கு வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்லும்போது தாயும் தந்தையும் சொல்ல மறந்த விஷயங்களை, இல்லைனா பக்குவமாக சொல்ல முடியாத விஷயங்களை, குருன்றதும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு குரு இருப்பாங்க, அவங்க எல்லாருமே அந்தந்த வகையில் தான், இப்போ மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்னா அவங்க மேத்தமேட்டிக்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க.
யாருமே வந்து ஒரு மொராலிட்டி, ஒரு எத்திக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய இடங்கள்ல இல்லை, எக்ஸப்ட் அ ஃபியூ காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் இதை கையில் எடுத்திருக்கிற இந்த ஒரு ஆயுதம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் என்னென்னா, இது எல்லா லெவல்லையும் ரீச் ஆகணும். அதாவது வந்து நர்சரி ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜ் லெவல் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு அடிப்படையான எத்திக்ஸ். ஏன்னா பிரச்சனைகளை, அதாவது இளையதாக முள்மரம் கொள்க கலைஞர் கை கொள்ளும் காலத்தை விடுத்துனார் வள்ளுவர். நிறைய தீவிரவாதத்துக்கும் நிறைய நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குற பல அசம்பாவிதங்களுக்கும் காரணம் வந்து மனசு அடிப்படையிலேயே கெட்டு போன விஷயங்கள். இப்போ உங்களுடைய வகுப்பை பார்த்ததுக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஒரு இது கர்மான்னு ஒரு விஷயங்கள் பற்றி சொல்லும்போது எல்லாருமே அதை பற்றி நம்ம ரியலைஸ், எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வாழ்ந்தால் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கர்மா தான் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் அதை பகுத்து இந்தந்த கர்மா பண்ணால் இந்தந்த வினை வரும், இதை இதை இந்த இடத்துல திருத்திட்டீங்கன்னா அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறீங்க இல்லையா? இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார், இது சாத்தியமான்னு பாருங்க, நம்ம காலையில் எழுந்தோடனே ஒரு கேலண்டர் கழிக்கிறோம். இப்போ டிஜிட்டல் கேலண்டர்லாம் வந்துடுச்சு, அதில் வந்து நம்பர் மாறுது, டேட் மாறுது, கிழமை மாறுது. அந்த மாதிரி இன்னைக்கு உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் அவங்க ஃபீட் பண்ணி வச்சுட்டா காலையில் எழுந்தவொடனே இன்னைக்கு போகாத இன்னைக்கு பண்ணாத அப்படின்ற மாதிரி வர்ற மாதிரி கூட நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சார். அப்படி பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இவ்வளோ யோசிச்சேன், அதையும் யோசித்தேன். ஆனால் என்னன்னா, இப்போ பிறந்த நேரம்னு ஒன்று இருக்கும்ல, உதாரணத்துக்கு 2:14 ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, 2:14 குழந்தை பிறந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்ப முடியும்? அப்போ நான் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பாவங்களையும் என்னுடைய மென்பொருளையும் நான் நம்ப முடியும். ஆனால் ஒருத்தர் 2:14 ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நான் அதை எப்படி நம்ப முடியும்? அப்போ தான் அந்த டைம் கரெக்ஷன் தேவைப்படும். அந்த டைம் கரெக்ஷன் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா, அந்த இதில் அந்த டேட்டா பர்த்து டைம் பர்த்து பிளேஸாக பர்த்து ஆட் பண்ண உடனே அது ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நாள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ல வந்துடும்.